எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் மூவி ஏமாலி மூவி ஸ்டார்டிங்லேருந்தே சப்போர்ட் பண்ணுற பிரசன்ட் மீடியா பீப்புள்ஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். விஜய் துரை சார் முகவரி, நேபாளி, தொட்டிஜயா அப்பிருந்தே வந்துட்டு அந்த மூவி அண்ட் சாங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட மூவியில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அதையும் தாண்டி வந்துட்டு நாங்கள் ஒரே ஒரு மூவி, ஒரு நார்மலான ஒரு படம் அந்த மாதிரி தான் நான் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு இந்த கேரக்டர் எனக்கு சூட் ஆகாது அண்ட் அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்தும் வந்துட்டு ஹீ ஸ்டுட் பை மீ அண்ட் கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு வந்துட்டு என்கரேஜ் பண்ணார். அது வந்துட்டு அவர் என்கரேஜ் பண்ணலைன்னா கண்டிப்பாக இந்த மூவி நான் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் கனி சார், கனி சாரும் வந்துட்டு ஒரு பெரிய டைரக்டர், நான் எப்படி பேச போகிறேன் அப்படின்னு இருந்தேன். ஆனால் அவரும் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு செட்டில் இருப்பார் அண்ட் ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர். நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். துரை சார் வந்துட்டு ஒரு பஞ்ச் ஆஃப் டேலண்ட் இருந்தால் சொல்லணும். ஏன்னா அவர்கிட்ட வந்துட்டு நிறைய எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு. அதையும் தாண்டி ஒரு இண்டஸ்ட்ரினா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம், மெடிக்கல்லேருந்து எல்லாமே அவருக்கு நாலேஜ் இருக்குது. ஸோ நிறையா கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது. அண்ட் ப்ரொடியூசர் லதா மேம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேமராமேன் ரெண்டு பேர் பண்ணியிருக்காங்க, பிரகாஷ் அண்ட் ரித்தீஷ். அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு எது எனக்கு வந்துட்டு ஆங்கிள் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்து பார்த்து நிறைய பண்ணாங்க. விஷுவல்ஸும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மியூசிக் டைரக்டர் கண்டிப்பாக எனக்கு இவ்வளோ ஒரு மெலோடியான ஒரு ஸ்வீட்டான சாங் கொடுத்துருக்காரு. அண்ட் பிரேக்கப் பார்ட்டி சாங், இது வரைக்கும் கேர்ள்ஸ் பிரேக்கப் பார்ட்டி சாங் வந்ததில்லை. ஸோ அதுவும் ஒரு நியூவான விஷயம், அதுவும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் ரோஷினி என் கூட ஒர்க் பண்ணாங்க. ஸோ அவங்களும் ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். என்னோடய கோ ஆக்டர் சாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு பேர்த்துக்கும் நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் அண்ட் லவ் சீக்வன்ஸ் அதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு மாதிரி நர்வஸாக இருந்தாலும் ரொம்ப வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நிக்கல் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஒரு ப்ரமோஷனுக்கு ஒன்று ஒன்றுமே வந்துட்டு யோசிச்சு ஒரு யூனிக்கான ப்ரமோஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எஃபர்ட் எடுத்து பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மோகன் ராஜா சார், என்னோட ஃபர்ஸ்ட் மூவிக்கும் அஞ்சு சாங்கும் அவர் தான் வந்துட்டு லிரிக்ஸ் எழுதினார். ஸோ செகண்ட் மூவிக்கும் அவரே ஒர்க் பண்ணுறது, அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஹாப்பி. அண்ட் ஏடிஸ் க்ரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஒரு தூக்கம் எதுவுமே பார்க்காம ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நேர்லேயே பார்த்தேன். ஸோ இந்த மூவியோட எல்லா சக்ஸஸுமே வந்துட்டு ஃபுல் கேஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு தான் போகணும். அண்ட் எடிட்டர் அவரும் வந்துட்டு ஒரு ஃபாஸ்டான ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கும், அதனோட எடிட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். எல்லோரும் தியேட்டரில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி நான் இப்போ தான் தமிழ் கற்றுட்ருக்கேங்க. ஸோ எனி மிஸ்டேக் ப்ளீஸ் டூ ஃபர்கிவ் மீ. ஏமாலி என்னோடய ஃபர்ஸ்ட் தமிழ் படம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சமுத்திரகணி சார் கிட்ட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ஷேர் பண்ணிட்டப்போ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. சார் எவ்வளோ பெரிய டைரக்டர் அண்ட் ஆக்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சுது. பட் தென் சார்கிட்ட ஒர்க் பண்ண அப்புறம் I also got to know he's a very, very good human being. Thank you, sir, for being very humble and nice with me. In the movie, lo, ella co-actors kita work panna, I'm very happy. We had a very nice, good bond. And thank you to the entire crew for making sure this journey is very sweet and nice. In the movie, a very important point is the movie script. I really loved it. விஜய் துராய் சார் ரொம்ப நல்லா எடுத்துக்கு இருக்காங்க. அண்ட் டுடே ஜென்ரேஷன் ஹவ் பீப்புள் ஆர் அதை ஹீ ஹேஸ் ஷோட் இட் ஆன் ஸ்க்ரீன். ஸோ தட் இஸ் ஒன் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஐ வாண்டட் டு புட் ஃபார்வர்ட். ஆல்சோ யா, த சாங்ஸ் ஆர் ஆல் ரிலீஸ்ட் அண்ட் யூ ஆல்சோ சா த விஷுவல்ஸ். வி ஆர் கெட்டிங் குட் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் எவ்ரிவேர் அண்ட் ஐ ஹோப் இட்ஸ் த சேம். தமிழ் இஸ் அ வெரி நியூ லாங்குவேஜ், ஐ ரியலி லவ் தட் லாங்குவேஜ். இப்போ கற்றுட்டு இருக்கீங்க, ஐ வாண்ட் டு லேர்ன் இட் ரீலி வெல் அண்ட் ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் நான் புரிஞ்சுது அண்ட் யூ வில் கிவ் மீ யோர் லவ், சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் லைக் திஸ். ப்ளீஸ் டூ கம் அண்ட் வாட்ச் த மூவி அண்ட் மேக் இட் அ ஹியூஜ் சக்ஸஸ் ஃபார் அஸ். தேங்க் யூ. ஃபஸ்ட் தேங்க்ஸ் டு பெஸ்ட் பீப்புள் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் டே ஒன்லேருந்து ஃபஸ்ட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ண நிக்கி பிரதர் தான் எப்போவுமே கூட இருந்து. ஸோ ஃபஸ்ட் தேங்க் யூ பிரதர். அண்ட் இந்த மூவி ரொம்ப ஜாலியாக இருக்கும், நல்லா இருக்கும். அண்ட் தேங்க்ஸ் மை ப்ரொடியூசர் ஃபார் செலக்டிங் மீ. அண்ட் மை டைரக்டர் பிரதர்ன்னு சொல்லுமா சார்ன்னு சொல்லுமா?
டெதுன்னு சொல்லலாம்ல. ஸோ டே ஒன்லேருந்து ரொம்ப ஜாலியாக வாங்க போதை நம்ம கேஷுவலாக பண்ணலாம் அப்படின்ட்டு லைக் இஸ் தென் ஸோ மச் ஆஃப் மூவிஸ் ஸோ ஃபஸ்ட்டு நான் போய் மீட் பண்ணும் போது ஓகே அப்படின்ட்டு இருந்தேன். பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லி எனக்கு ஒரு பிரதர்ஹுட். ஸோ நிறைய மூவிஸ் நாங்கள் சேர்ந்து பண்ணுவோம் இதுக்கப்புறமா. அண்ட் ரொம்ப ஜாலியாக எனக்கு கொண்டு போனாங்க. அண்ட் கனி அண்ணன் ஃபஸ்ட் டே ஷூட் போயிட்டு கனி அண்ணன் கூட ஃபஸ்ட்டு அவர் நான் பெரிய ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன். ஸோ எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு இருந்தேன். பட் கனி அண்ணன் ஸோ டவுன் டு எர்த், ஸோ ஃப்ரெண்ட்லி, ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. சிங்கம்புலி சார், பாலசரணன், ஸோ அவங்கெல்லாம் வந்து என் கூட வந்து லைக் புது ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்க்காம ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நல்ல ஜாலியாக வாங்க ரொம்ப கேஷுவலாக பண்ணலான்னு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் கொண்டு போனாங்க. அண்ட் மியூசிக் சாம் டிராஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஸோ நீங்கள் விஷுவல் பார்த்தீங்க. அண்ட் ரெண்டு கேமராமேன், ஸோ ரெண்டு கேமராமேனும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு மை டெக்னீஷியன், லைட்மேன்லேருந்து எல்லாருக்கும். அண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட், போலீஸ் அண்ட் சிஐடிலாம் ரொம்ப அவங்களோட ஒர்க்கை பார்த்து ரொம்ப நான்ப்பா இவ்வளோ தான். அண்ட் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுவாங்க. இன்றைக்கி நாங்கள் முடிச்சுட்டு போயிருப்போம், பார்த்தா நைட் அங்கேயே இருப்பாங்க. திரும்ப மார்னிங் பார்த்தா இன்னும் செட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க எங்களுக்காக. ஸோ ரொம்ப ஷூட் பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஹோல் டீம் ரொம்ப தேங்க்ஸ். எங்கெல்லாம் ஒரு ஃபேமிலி தான் நாங்கள்லாம். அண்ட் படம் எல்லாம் செகண்ட் ஃபெப் வருது, எல்லாம் தியேட்டரில் பாங்க. அண்ட் ப்ரெஸ் பீப்புள் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ உங்களால் தான் இவ்வளோ பேர் ஹைப் வந்திருக்கு ஏமாளிக்கு ஆக்சுவலாக. அண்ட் நியூ கமர் இருந்தாலும் எங்கள் டீம் அண்ட் மை டைரக்டர் பிரதர் எல்லாம் சேர்ந்து என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி பண்ணால் தான் இவ்வளோ நல்லா பண்ண முடிஞ்சுது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரெஸ் அண்ட் நிக்கில் பிரதருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ரெஸ் பீப்புளை பார்த்தாலே உதறுதுன்னு, அவருக்கே உதறுச்சுன்னா எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்து முகவரியிலேருந்து ஏமாளி வரைக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட்டாகவே கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் பர்சனலாக என் கூட என்னுடைய ஃபிலிம் ஆகட்டும், என்னுடைய பர்சனலாக என்ன கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்து என்னோடய ஃபிலிமுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எஸ்பெஷலி இந்த ஏமாளி பொறுத்த வரைக்கும் ஒரு புது முயற்சி. இது வந்து ஜென்ரலாக எல்லாமே சொல்லுவாங்க, டிஃப்ரெண்ட்டான ஒரு படம், டிஃப்ரெண்ட்டான படம்ன்ட்டு. நான் அதே வார்த்தை நான் திருப்பி சொல்ல விரும்பலை. இது என்னென்னா வந்து ஒரு புது எக்ஸ்பிரிமெண்டல் மூவி. ஆக்சுவலி ஒரு ஸ்க்ரீன் பிளேயில் வந்து இப்படி ஒரு புது யுக்தி வந்து இதில் கையாண்டிருக்கும். அது சிம்பிளாக சொன்னால் ஒரு ஃபோர் லேயர்ஸ், ஒரு லேயர் 1, லேயர் 2, லேயர் 3, லேயர் 4 அப்படின்ட்டு ஒரு 4 லேயர்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு லேயர்லேயுமே சமுத்திரகனியும் சாம் ரெண்டு பேருமே வருவாங்க. ஒன்றில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக, ஒருத்தர் தமிழ்நாடு போலீஸாக, ஒன்றில் வந்து சென்ட்ரல்லேருந்து வர ஒரு போலீஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுவாங்க, நடிச்சிருப்பாங்க. இந்த 4 லேயர்ஸுமே எடிட்டிங்கில் ஸ்மூத்தாக வந்து ஒன்றுலேருந்து ஒன்று அப்படி ஜம்ப் ஆகி வரும். இந்த முயற்சி வந்து ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல புது முயற்சியாக இருக்குங்கிறது நான் ஆணித்தரமாக நம்புகிறேன். என்னோடய க்ரூ மெம்பர்ஸும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஜனங்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. ஒவ்வொரு ஃபிலிம்லையும் எனக்கு இப்படி தான் சப்போர்ட் பண்ணீங்க. இதில் வந்து உங்களுடைய சப்போர்ட்டை இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே எதிர்பார்க்குறேன். ஏன்னா இது ஒரு புது முயற்சி. இப்போ இருக்கிற சினிமாவில் வந்து காம்படிஷன் இஸ் வெரி ஹை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வி டேக் Feb 2 வந்தீங்கன்னா நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. அது நிறைய ஸ்டார் காஸ்டிங் இருக்குது, நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஓப்பனிங் இருக்கும். நாங்களாம் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு டீம் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபிலிமை வந்து நீங்கள் வந்து தயவுசெய்து வந்து எடுத்துகிட்டு போய் ஜனங்கிட்ட சேர்த்தணும். அதுதான் உங்களை நான் இருக்கையும் கூட்டி வேண்டிக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லப்போனால், சமுத்திரகனி வந்து இந்த படத்தில் ஒரு யூனிக்கான கேரக்டர். அவர் வந்து கீ கேரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சமுத்திரகனிக்குன்னா இப்படி தான் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆக்சுவலி அவர் இப்படி தான் பண்ணுவார், இப்படி தான் நடிக்கணும்ன்ட்டு ஒரு டிசைனில் இது வரைக்கும் பண்ணியிருக்காரு நிறைய ஃபிலிம்ஸ் எல்லாம். அதுலேருந்து எப்படி வேரி ஆகுது இந்த ஃபிலிம்னாக்க, அவர் நீங்கள் ட்ரைலர்லேயே பார்த்துருப்பீங்க அவரோட கெட்டப்ஸ்லாம் எவ்வளோ இதாக இருக்குன்னு. ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அந்த 4 லேயர்ஸ்லேயும் வர ஒவ்வொரு கேரக்டரைசேஷனையும். இந்த சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஃப்ரம் டெல்லியிலேருந்து வர ஒரு கேரக்டரை ஒரு ஹிந்தி பேசி அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ அந்த 4 கேரக்டரையுமே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. அவர் வந்து இந்த இடத்துல வந்து அவர் வர முடியாத சூழ்நிலை இருக்குது, அவர் ஷூட்டிங்னால வரல. அவர் அந்த சமுத்திரகனிக்கு வந்து என்னுடைய ரொம்ப தேங்க்ஸ் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் சாம் ஜோன்ஸ், சாம் கமிர், இவர் வந்து உங்கள் எத்தனையோ ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள் சப்போர்ட்ஸ்னால அவங்களாம் பெரிய ஹீரோவாக இருக்காங்க. இவர் வந்து நீங்கள் பார்க்குற அந்த எல்லா கேரக்டரும் இவர் தான் பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கு அந்த அடையாளம் கூட தெரியாமல் இருக்கலாம். அந்த போலீஸ் ஆஃபீஸர் அவர் தான், அந்த பாட்டு பாடினது அவர் தான், அந்த தாடி வச்சுட்டு இருக்கிற கேரக்டர் தான். ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே ஒரு 4 விதமான டைமென்ஷன் கொடுத்து இதை இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி முடிவில் சொல்லி தாடி வரது கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணி இவர் கூட சேர்ந்து நானும் ஜிம் போய் எல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். சினிமானாலே கஷ்டம்தான்.
இவர் வந்து ஒரு நல்ல நல்ல ஃபேமிலி, நல்ல ஒரு ஐஃபை செட்டப்லேருந்து வந்துட்டு இவ்வளோ டவுன் தோர்த்தா இந்த ஃபிலிமை வந்து டெடிக்கேட்டிவாக பண்ணியிருக்காரு. எப்போதுமே தமிழ் இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டு ஜனங்க ஒரு டெடிக்கேட்டுக்கு ஹார்ட் ஒர்க்குக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுப்பாங்க. இவரோட ஹார்ட் ஒர்க்குக்கு நீங்கள் தயவுசெய்து சப்போர்ட் பண்ணி இவரை வந்து எப்படி பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் நீங்கள் வந்து இன்ட்ரோ பண்ணும்போது அவங்க பெரிய ஆளாக இருக்கிற அளவுக்கும் உங்கள் சப்போர்ட்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இவருக்கும் நீங்கள் பண்ணுங்கிறத நான் வேண்டி கேட்டுக்கிறேன். ஒரு வணக்கத்தை போட்டுருங்க, ஸ்பெஷல் வணக்கம். தேங்க்யூ. அப்புறம் வந்து இன்றைக்கி இருக்க காலத்தில் வந்து ஒரு ப்ரொடியூசர் உள்ளே வர்றதுங்கிறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். லதா ப்ரொடக்ஷன்ஸுங்கிற ஒரு பேரில் சார் மோகன் சார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு, அவங்க ஒய்ஃப் லதா அவங்க பேர். அவங்க வந்து இன்றைக்கி இருக்கிற ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணுறதே எவ்வளோ ரிஸ்க்கான ஜாப்புங்கும்போது இந்த மாதிரி ஒரு ஒரு நியூ டீமை வச்சு ஒரு ஃபிலிம் ட்ரை பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலே ஆட்ஸ் ஆஃப். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இவங்களை வந்து நம்ம கண்டிப்பாக நீங்கள் ப்ரெஸ் பீப்புள்ஸ் வந்து அவங்கள நீங்கள் என்கரேஜ் பண்ணும். எனக்கு நல்ல நிறைய ப்ரொடியூசர்ஸ் இருந்தால் தான் நிறைய படங்கள் வரும், நிறைய படங்கள் வந்தால் தான் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும், இண்டஸ்ட்ரி நல்லா இருந்தால் நம்ம எல்லாருமே நல்லா இருக்க முடியும். ஸோ அதனால் தயவுசெய்து இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுங்கள். உங்களை இதுக்கு மாரி எப்படி கேட்குறதுன்னு தெரியல. தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ ஸோ மச். முக்கியமான விஷயம், இந்த படத்துக்கு வந்து ஜெயமோகன் வந்து டைலாக் எழுதியிருக்காரு, ரொம்ப பிரமாதமாக டைலாக் எழுதியிருக்காரு. நான் ஏன் அவரை பர்டிகுலராக சொல்கிறேன்னா, அவர் வந்து ஒரு இலக்கியத்தில் ஒரு மீடியா ஒரு இலக்கிய வட்டாரத்தில் ஒரு மிக ரொம்ப ஃபேமஸானவர். அவரோட புக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸிபிஷனில் வந்து லான்ச் பண்ண டைம்லேயே 1 lakh போகும். அவ்வளோ ஒரு இவர் வந்து ஒரு அப்டேட்டாக இன்றைக்கி இருக்க லேட்டஸ்ட் ட்ரெண்ட் இருக்குது, ரொம்ப போல்டாக பயங்கரமாக டைலாக் எழுதியிருக்காரு. அது வந்து ரொம்ப அப்ரிசியேஷனான விஷயம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற க்ரூ மெம்பர்ஸ்ட்டு வந்து நான் பர்சனலாக சொல்ல விரும்பல, எல்லோரும் அதான் சொல்லியிருக்காங்க. திருப்பி திருப்பி அதே நான் சொல்ல விரும்பல, எல்லாத்துக்குமே தேங்க்ஸ், எல்லோரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. ஜெயமோகன் சார் தேங்க்யூ ஸோ மச், அவங்க தான் இதுக்கு டைலாக்ஸ் எழுந்தாங்க. அண்ட் மோகமே அதோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம், கோ டைரக்டர் பிரின்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க எங்களுக்கு சப்போர்ட்டாக. அண்டு மெயின்லி 2 heroines தேங்க்யூ. அண்டு ரோஷினிஷ் இஸ் ஃப்ரம் பெங்களூர், அப்பனாலும் அவங்க தமிழ் டைலாக்ஸும் ட்ரை பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு, ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அத்துலியா ஃப்ரம் கோயம்புத்தூர், அவங்களும் வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் சரி எல்லாத்தையும் சரி ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச், அண்ட் தேங்க்ஸ் மை பிரதர் ஆல்வேஸ். ஒரு தேங்க்ஸ் நிகில், தேங்க்ஸ் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக வெளியே வந்து அடிப்பான் நிகில், ரொம்ப தேங்க்ஸ் நிகில். ஸோ குவஸ்டின்ஸ் கேட்குங்க. இல்லை இது வந்து அந்த ஏமாளி இல்லை சார், அது வந்து பள்ளிக்கு போகிற லீ தான் வந்து அந்த மீனிங், ஏமாந்து போகிற ஏமாளி. இது வந்து வேற ஒரு மீனிங் வருது, அது கொஞ்சம் சின்ன ஸ்வீட்டு சர்ப்ரைஸ் இருக்குது படத்தில் பார்த்தா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பெண்கள் தம் அடிக்கிறாங்கன்னா அது வந்து பர்டிகுலராக அவங்க தம் அடிக்கணும்னு சொல்லி வைக்கல. கேரக்டரைசேஷனை வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது அவங்களுக்குள்ள ஹேபிட்டேஷன் இருக்கும்ல, அதனால வந்து அவங்க வந்து அவங்க மாம் வந்து ஒரு டென்டிஸ்ட்டு, இவங்க வந்து ஒரு இன்னைக்கு ஹெப்பில் இருக்கிற ஒரு கேர்ளு. ஸோ அவங்க வந்து அது ஹேபிட்டேஷனாக வந்து ஸ்மோக்கிங் இருக்குது, அவ்வளோதான். இல்லை நீங்கள் சொல்கிறது ஓகே, பட்டு வரும் படத்தில் தவிர்த்துக்கிறேன் சார். இந்த மாதிரி எனக்கும் நீங்கள் சொல்கிறதுல உடன்பாடு, ஏன்னா ஐம் நாட் அ ஸ்மோக்கர். பட்டு இந்த படத்தில் வந்து அந்த கேரக்டரைசேஷனோட டிஃபைன் பண்ணும்போது அவங்க அப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறது டிசைன் இருந்துச்சு. ஆக்சுவலாக அதை ஜஸ்டிஃபை பண்ணுறக்காக தான் ஸ்மோக் பண்ணோம். இன்ஃபேக்ட் அவங்களுக்கும் ஸ்மோக் பண்ண தெரியாது, நாங்கள் ரெண்டு பேருமே ஸ்மோக்கிங்காக இப்போ கற்றுக்கிட்டோம் அந்த படத்துக்காக. அவங்க ஸ்மோக் பண்ணும்போது நானும் சேர்ந்து ஸ்மோக் பண்ணி கம்பெனி கொடுக்க கொடுத்து பேசி ஸ்மோக்கர் ஆகி ஆக்சுவலி ஐ ஆல்சோ அஃபெக்டட் ஸோ மச் திங்ஸ் ஆக்சுவலி. இல்லை இல்லை நான் வந்து ஆக்சுவலி கேனா புண்ணாக்குங்கிற மைண்டு தான், இல்லை பிரதர் ஆக்சுவலி கேனா புண்ணாக்குங்கிற மைண்டில் தான் வச்சு ஆக்சுவலி பெயின் பண்ணது. ஆக்சுவலி நீங்கள் நினைக்கிற மாதிரி தப்பான இடத்துல உண்மையில மீன் பண்ணல ஆக்சுவலி. பட்டு இன்ஃபேக்ட் அந்த லைனே வந்து சென்சாரில் வந்து மியூட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. இல்லை என்னோடய போன படத்திலே வந்து 6 Candles அவர் தான் வசனம் எழுதியிருந்தார். ஸோ எங்கள் ரெண்டுத்துக்குள்ளே ஒரு நல்ல புரிதல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு ரெண்டு பேர்த்துக்குள்ளே. ஸோ இந்த படத்தில் அவர் எழுதினா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால் அவரே கண்டினியூ பண்ணிட்டார்.